ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி தீபா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ தான். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது சேலம் போத்தீஸ். இப்போ வந்து ஷாப் வந்துட்டு க்ளோஸில் தான் இருக்குது. சாட்டர்டே சண்டே ஓப்பனில் இருந்தது, பட் இப்போ க்ளோஸில் தான் இருக்குது. கமலா அப்படிங்கிறவங்க அருமை இந்த லாக்டவுனில் மனதுக்கு ஒரு சின்ன சந்தோஷம், பலவித கவலைகள் மறந்து சில நிமிடங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ். இதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் தீபா, ஐம் 40 இயர்ஸ் ஓல்ட், உங்கள் வீடியோ பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சக்தி அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சுமித்ரா அப்படிங்கிறவங்க, ஹாய்க்கா, சூப்பர் நைஸ் கலெக்ஷன்ஸ் இந்த லாக்டவுனில் டைமில் கூட எங்களுக்காக டெய்லி வீடியோஸ் போடுறீங்க, சூப்பர்க்கா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சேஃபாக இருங்க, இயரிங் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, முகப்பு செயின் நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சரண்யா அப்படிங்கிறவங்க, சூப்பர் சிஸ், ஆல் இயரிங்ஸ் அல்டிமேட், உங்கள் சாரி கலெக்ஷன்ஸ் போடுங்க சிஸ், அப்புறம் டெய்லி ருட்டீன் போடுங்க சிஸ் அப்படி சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பாக. அதுக்கப்புறம் காயத்ரின்றவங்க, சூப்பர் கலெக்ஷன்ஸ், நைஸ் சாஃப்ட் வாய்ஸ் அப்படி சொல்லியிருந்தாங்க, தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேருக்கு வந்துட்டு இவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் இந்த ஒரு 10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கீங்க, ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நான் நடுவில் யோசித்தேன், இந்த மாதிரி போடலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு யோசித்தேன். பட் இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. கண்டிப்பாக யார் என்ன நினச்சாலும் சொன்னாலும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போத்தீஸில் இருக்கிற சாமிங்களுக்கான கலெக்ஷன்ஸ், அதாவது பூஜா கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பூஜா கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதெல்லாம் இந்த ருத்ராட்ச கொட்டை அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஃபுல்லாக சாமி செட் ஃபுல்லாக இருக்குது. அதில் என்னென்ன வைக்கலாமோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பித்தளை விளக்கு, ஒரு ஆல் ஹைட்டுக்கு இருக்குது, 16,915, 16,915 ரூபாய் இந்த விளக்கு. நல்ல ஹைட்டான ஒரு விளக்கு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போன வீடியோஸில் 2 வீடியோஸில் கொடுத்துருந்தேன், கிஃப்ட் செக்ஷன், கிஃப்ட் ஷாப்ஸ் அந்த மாதிரி போத்தீஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் கிடச்சிருக்கும். ஸோ அந்த வீடியோட லிங்க்ஸ் கூட நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நை கார்டில் கொடுக்குறேன். இல்லைனா நீங்கள் பிளேலிஸ்ட் ப்ளாக்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விளக்குங்க, சூப்பராக இருக்குது. இந்த குட்டி குத்து விளக்கு, அப்புறம் கேரளா விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விளக்குங்க, அதுக்கப்புறம் நம்ம ஊர் அகல் விளக்கு, குபேர விளக்கு, காமாட்சி விளக்கு, இந்த மாதிரி நிறைய அந்த சாமிங்களுக்கு பித்தளையில் இருக்கிற விளக்குங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து 1450, 1450 அந்த மாதிரி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாமியை நம்ம இதில் வைக்கிறதுக்கான விளக்குங்கள்லாம் இருக்குது. இந்த பஞ்சமுக விளக்கு, அப்புறம் நிறைய சொல்லுவாங்க இந்த மாதிரி 7 இருக்கிற முக விளக்கு அந்த மாதிரிலாம் இருந்தது, அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் சாமி வைக்கிறதுக்கான அந்த மணன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயே குட்டி இருக்கணும், குட்டி சிலை நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மணை, இல்லை வந்து தட்டில் குபேரன் சிலையெல்லாம் வந்துட்டு கீழே வைக்கக்கூடாது, இந்த மாதிரி பிளேட்டில் தட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சின்னதாக இருக்கிறது மாதிரி. இதெல்லாம் குட்டி குட்டி குத்து விளக்குங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. குத்து விளக்குங்கெலாம் பாருங்கள், சின்ன சைஸ்லேருந்து ஒரு ஆல் ஹைட்டு வரைக்கும் எல்லாத்துலேயும் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி குடங்க, இதெல்லாம் வந்து சாமி ரூமில் நிறைய பேர் வந்து தண்ணி, அந்த தேங்காய் அந்த மாதிரிலாம் வச்சு வைப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த விளக்குலாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது, அழகாக வந்து இந்த விளக்கு ஏற்றும் போது நல்லா ஃபுல்லாக அந்த கல் வந்துட்டு ரொம்ப பல பலன்னு அந்த ரூம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். அப்புறம் நம்ம தீர்த்தம் ஊற்றி வைக்கிறதுக்கான இது பாத்திரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சொம்புங்க, பஞ்ச பாத்திரம், இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில்ஸ் தண்ணி ஊற்றி வைக்கிறது அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து இதில் மிக்ஸ்டு வீடியோன்னு நான் சொல்லியிருக்கேன், ஸோ அதுவுமே நம்ம பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேகா பிராண்டோட ஹேர் ஸ்ட்ரைட்னர், இதுவுமே போத்தீஸில் கிடைக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏர் ட்ரையர் கூட இதுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னருக்கு ஒரு ஏர் ட்ரையர் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அது ஆஃபர் இது. இங்கே நிறைய வந்து போத்தீஸில் வந்துட்டு நிறைய பேர் உங்களுக்கு காட்டாத சில விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இதெல்லாம் எடுத்திருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதில் என்னென்ன இருக்குது, எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வேகா பிராண்டில் இருக்கிற மேக்கப் ப்ராடக்ட்ஸு, ஹேர் ஸ்ட்ரைட்னர், ஹேர் ட்ரையர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாமி சிலைங்க. ஸோ நடராஜ சிலை, அப்புறம் விநாயகர், ஐயப்பன் சிலை, இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப திவ்யமாக இருக்குது. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அந்த விளக்குங்க, அந்த சாமி சிலையெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சாய் அப்பாவோட இதாக இருக்கட்டும், விளக்கு அது கண்ணாடியில் இருக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சொன்ன மாதிரி இந்த விளக்கில் வந்துட்டு மேலே மயில் இருக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோவிலெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி விளக்குங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மொத்தமாக பார்க்கும்போது கூட அதோட ஒரு புனிதமாக இருக்க மாதிரி தோணுது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்க, பிள்ளையார் சிலைங்கள்லேருந்து லக்ஷ்மி, சரஸ்வதி, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வாஸ்துக்கு வைப்போம் இல்லையா, பூ போட்டு வைக்கிறது வாஸ்து சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு கிளியராக அதுதான் பேரான்னு தெரில, தெரிஞ்சதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் மிக்ஸ்டாக நிறைய விஷயங்கள் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஸ், நம்ம வந்துட்டு நல்ல ஒரு கிராண்டான பர்சஸ்லாம், நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க, கிராண்டான சாரீ வியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்துட்டு கிராண்டான பர்சஸ், பேக்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லிங் பேக்ஸ், பேக்ஸு, சைட் பேக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1445. இது மாதிரி உங்களுக்கு ஹைஃபையாகவும் இருக்குது, ரொம்ப கம்மியான ரேட்லேயும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் டியோஸ், பர்ஃப்யூம்ஸ், இது பாடி ஸ்ப்ரே, இது எல்லாமே இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நெயில் பாலிஷ், கிளிப்ஸு, இயர் ரிங்ஸு, பேங்கிள்ஸு, பேண்ட்ஸு, அந்த மாதிரிலாம் இருந்தது. இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியான ரேட்டில் இருக்கிற பர்சஸ். இது கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நார்மலாக போதும், டெய்லி யூஸ்க்கு போதும், ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ரேஞ்சிலையும் உங்கள் பட்ஜெட்க்கு என்ன தேவையோ அந்த மாதிரி இருக்கிறதுலையும் இருக்குது. ஸோ நம்மளோட தேவைங்களுக்கு எல்லாத்துக்குமே A to Z எப்படி வேணுன்றமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே கண்டிப்பாக இருக்கும். நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கிராண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம சாரிக்கு மேட்ச் பண்ணி கூட இந்த மாதிரி நம்மளோட பர்சஸ்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம இங்கே போகும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே. நிறைய பேர் PCOD வீடியோஸ்லாம் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். டெய்லி ருட்டீன்ஸ், அப்புறம் சாரி கலெக்ஷன்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன இன்னும் வேணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது எல்லாமே நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை மாமனார் மாமியார் அந்த மாதிரி இருக்கவங்கக்கிட்ட எப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்காக ஒரு வீடியோ கூட நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அதுவுமே பண்ணலாம். எல்லா விஷயம், எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரே ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இருக்குங்க, பாசம். அப்புறம் எதாக இருந்தாலும் எல்லாத்தையுமே எல்லோரும் கண்டிப்பாக ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனசு தான், நம்ம அன்பு மட்டும்தான். அந்த அன்பு பாசம் இருக்குது அப்படின்னாலே நமக்கு மற்ற எந்த விஷயமுமே யோசிக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்துட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடியோ, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்களும் சொல்லுங்கள், நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்மளோட இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான். ஸோ நம்ம கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கடைசியில் நம்ம வந்துட்டு நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நம்ம கொடுப்போம். ஸோ அது எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேர் கிளிப்ஸ், பார்த்துதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் காட்டியிருப்பேன் ரேட்லாம். ஸோ எல்லாமே ஹேர் கிளிப்ஸ்கள் இருந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ், சூப்பர்வாக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு ஹேர் கிளிப்ஸ்க்கே வந்துட்டு சூப்பராக இருக்குது. இதெல்லாம் போட்டுட்டு ஃப்ரீ ஹேர் போட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பாருங்கள். அதெல்லாம் குட்டி பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹேட் இருந்தது, அப்புறம் அவங்களுக்கான பேண்ட்ஸ், குட்டி குட்டி பேண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. நிறைய பேண்ட்ஸ், ஹேர் பேண்ட்ஸு, நிறைய பேங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் குட்டி குழந்தைங்களுக்கு அந்த சைட் கிளிப்ஸு, அப்புறம் அந்த டிக்டாக் கிளிப்ஸ் அதெல்லாம் வந்தது பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப சூப்பர்வாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு.
செட் செட்டாக, அப்புறம் தனித்தனியாக, அப்புறம் ஃபுல்லாக, அந்த மாதிரி நிறைய இருந்தது. வாலெட்ஸ்லாம் உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன், ஜென்ஸ் வாலெட்ஸ் அதெல்லாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். நீங்கள் எந்த வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நம்ம கனெக்டடாக இருக்கலாம். சரண்யா, உங்களுக்கான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது போத்திக்ஸில் அப்படிங்கிறத நான் காட்டிடுறேன். மேப்லியோன் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏ டு இசட் என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்கும். கன்சீலர்லேருந்து ஃபவுண்டேஷன், அப்புறம் வந்து லிப்ஸ்டிக், லிப் க்ளோசஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு லூஸ் பவுடர், எல்லாமே காம்பாக்ட் பவுடர்லேருந்து உங்களுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணி காட்டுறதுக்காக வச்சுருக்காங்க. இதெல்லாம் மேபிலியோன் ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு இதுலேயும் இருக்குது. அப்புறம் ஐலாஷஸ் கூட இருக்குது, க்ளாஸு, மஸ்காரா, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. லிப் லைனர்லேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக காஜல்லேருந்து எல்லாமே இருக்குது. ஏ டு இசட் இந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. மேக்கப் ப்ரஷஸில் கூட இருக்குது. அப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஷேட்ஸ் லிப்ஸ்டிக்ஸ் வேணுமோ அந்த மாதிரியும் இருக்குது. எனக்கு வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் அந்தளவுக்கு வந்துட்டு நாலேஜ் கிடையாது. நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதை அங்கே நான் கேட்டதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேபிலியோன் ப்ராடக்ட்டு. ஐலைனர்லேருந்து, நெயில் பாலிஷ்லேருந்து, லிப் க்ளோஸ்லேருந்து அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. சன்ஸ்க்ரீன் முதற்கொண்டு இந்த மாதிரி ஃபவுண்டேஷன், ஃபேஸ் க்ரீம், மாஸ்க் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ்லேருந்து, ஃபேஸ் க்ரீம்லேருந்து, லோரியல் பாரிஸில் இருந்துட்டு இந்த ஃபுல் இது எல்லாமே இருந்துச்சு. மேபிலியோன், லோரியல் பாரிஸ், கலர் எசன்ஸ் அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான இது இருந்தது. இது என்னென்னு பார்த்திங்கன்னா கலர் எசன்ஸ். அது ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு எல்லா நான் சொன்ன எல்லா ப்ராடக்ட்டுமே ஏ டு இசட் வந்துட்டு ஒவ்வொரு இதுலேயும் இருக்குது. லோட்டஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாசிலர், அதுக்கப்புறம் பாண்ட்ஸு, லாக்மி, ரெவ்லான், ஃபேஸஸ் அந்த மாதிரி எல்லா ப்ராண்ட்ஸ்லேயுமே உங்களுக்கு ஃபேஸ் மாஸ்க்லேருந்து, ப்ரெஷ்லேருந்து, காம்பாக்ட் பவுடர்லேருந்து, ஐலைனர், லிப் க்ளோஸு, அதுக்கப்புறம் காஜல், லூஸ் பவுடர், காம்பாக்ட் பவுடர் இந்த மாதிரி ஈவன் நெயில் பாலிஷ், நெயில் பாலிஷ் ரிமூவர் கூட இருந்தது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேஃபாக இருங்க. பை பை, டேக் கேர்.